சிஸ்டர் உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடலோர கைது வந்து தேங்க்யூ. வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சிஸ்டர் நம்ம சேனல பாத்துட்டாங்க, வந்தோடனே தம்பியை கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நாள் கண்டிப்பா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா, வடபழனி சிவன் கோயில்கிட்ட நிற்கிறேன். நம்ம ரோபோ சங்கர் சார், அங்கே பொண்ணுக்கு மேரேஜ். சார், இந்த வழியாக தான் போனோம். நம்ம விஜயகாந்த் குமார், நாமக்கல் விஜயகாந்த் குமார், இந்த மேட்ச் நான் தங்கியிருக்காரு. போகிற வழியில் அவர் அப்படியே பிக்கப் பண்ண போயிட்டு வந்தேன். வரார பார்க்கலாம். இதுதான் அவர் தங்கியிருக்கிற மேன்ஷன். வரனாரு, அப்படியே கூப்பிட்டு அந்த ஃபங்க்ஷன் போயிடலான்ட்டு. ஆண்டவே எஸ்பிபி கார்டன் வந்தாச்சு. அது பாட்டு உள்ளே போகுது. பா, டூலர் எங்கே நினச்சிருக்கோம், நடந்து போயின்னு இருக்கோம். ஓகே, டூலர் பார்க்கிங் கிட்டாச்சு. நம்ம விஜயந்த் குமார், வணக்கம் தலைவரே. சார் வந்துட்டார். நம்ம சேகர் பின்னாடி வந்துட்டுருக்காரு. சேகரே வணக்கம். சேகர் வா, சேகர் இப்போ தான் வந்தேன். சேகர் இப்போ கரெக்டாக வந்து போ விட்றேன், நீ வரேன். நல்லா இருக்கியா? நல்லா சேகர். ஹாய், ம், எல்லாம் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? பார்த்தீங்களா, நம்ம கிட்ட பேசி பழகி எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆ, உள்ளே போகலாம். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. இந்த இடத்த பார்த்தா சூப்பராக இருக்குது. நான் விஜயந்த் குமாரண்ணே, அப்புறம் வடிவேல் சேகர் பிரதர் எல்லாம் வந்துட்டாங்க. உள்ளே போயிட்டு ஃபங்க்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். வாங்க, நீங்கள் நம்ம கூட அப்படியே டவர் பண்ணலாம். ஓகே, இருக்கிறது பொண்ணு மாப்பிள்ளை, ரோபோ சங்கரோட பொண்ணு அவனுடைய மாப்பிள்ளை. உள்ளே போகலாமா? ஓகே, எப்படின்னு உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. பார்க்கிங்க்கு நிற்கிறது இடமா கார்லாம் வெளியே நின்றுருக்கு. ஆனால் டெக்கரேஷன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், சினிமா போஸ்ட் மாதிரி ரொம்ப அழகாக அடிச்சிருக்காங்க. மணப்பெண்ணும் மணமகனும் அழகாக இருந்துச்சு. வழியாக லைட் போட்டு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ஒரு ஆசையாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அப்படியே உள்ளே நாங்கள் போனோம். கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு, ஜனம் இன்னும் வர ஆரம்பிக்கல. சரி, நம்மளுக்கு விளாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தேன். எல்லா சேரும் காலியாக இருக்குது. இங்கே இருக்கிறதுனா வெளியே உட்காந்து சாப்பிட்றது. அந்த லாஸ்ட்டில் ஒரு கட்ட மாதிரி தெரிஞ்சுங்களேங்க, கட்டிடம் மாதிரி, அது வந்து உள்ளே உட்காந்து பிரியாணி சாப்பிட்றது. வெஜ் இருக்குது, நான்வெஜ் இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு உணவு பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. அந்த பழத்துலேயே நிறைய டிசைன்ஸ்லாம் அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஃப்ரூட்லேயே அங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் அற்புதமும் சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு அழகாக பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் ஏன் பேசுகிறேன்னா, பின்னாடி வந்து சினிமா பாட்டு மியூசிக்லாம் போயிருந்துச்சு. அது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கர்னு சொல்லிட்டு தான் நான் சின்னதாக ஒரு மியூசிக் பேக்ரவுண்டு கொடுத்துட்டு நான் பேச ஆரம்பித்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் பாருங்கள். அங்கே போனோன்னு எனக்கு பிடிச்ச ஜூஸ் தர்பீஸ் இருந்துச்சு, கிரேப் இருந்துச்சு. தர்பீஸ் அப்போ வீட்டில் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு கிரேப் பார்த்தேன். எடுத்து பார்த்தா சூப்பராக சில்லுன்னு இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு சேகர்கிட்ட சாப்பிட்றேன்னு கேட்டால் வேணான்ட்டார். ரொம்ப கூலிங்காக இருக்கணுன்ட்டார். எனக்கு கூலிங் தான் ரொம்ப பிடிக்கும். எடுத்துட்டேன் கையில், எடுத்துகிட்டு சாப்பிட்றதுனால. நம்ம ஃப்ரெண்டு இவர், இவர் பேர் டில்லி, நல்ல மனிதர். கேட்ரிங் ஃபுல்லாக அவர் தான் பார்த்துருக்காரு. அப்படியே சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. திராட்சை ஜூஸ் இந்த கிரேப்பு. அப்படியே சரி, உள்ளே போகலான்னு அப்படியே போயினே இருந்தேன். போனால் இப்போது மணப்பெண்ணும் மணமகனும் வருகிறாங்க. அங்கே டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், வந்துட்டாங்க ரெண்டு பேரும். செம்ம அழகாக இருந்தாங்க. பின்னாடி வந்து ரோபோ சங்கர், நம்ம பிரியங்கா சிஸ்டர். பிரியங்கா சிஸ்டர், வாங்க வாங்க, முன்னாடி நில்லுங்கன்றாங்க. எடுத்துகிட்டு வீடியோ எடுக்க சொல்கிறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ அண்ணான்னு கத்துவாங்க பாருங்கள். இப்போ தேங்க்யூ அண்ணான்னு வாங்க வீடியோ எடுத்ததுக்கு. தேங்க்யூ அண்ணான்னு கத்துறாங்க. ஆ, தேங்க்யூ சிஸ்டர். அப்புறம் வீடியோ எடுத்து உள்ளே போனேன். இவர் வந்து சிங்கர், பேர் மறந்துட்டேனே. மணப்பெண்ணும் மணமகளும் எல்லாம் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
கூட்டம் கொஞ்சம். இது வந்து நம்ம டம்மி ஜோக்கர் படத்தில் மெயின் கேரக்டர் பூதமாக நடித்தவர், அந்த படத்தில் பூதம் தான் முக்கியமான ரோலு. இவர் நல்ல ஒரு ஆக்டர், அந்த படம் ரிலீஸ் ஆனால் இவர் பெரிய லெவல் ஆகிடுவார். அதான் விஷ் பண்ண அவருக்கு. ரைட், ஓகே. அடுத்து கூட்டத்தை பாருங்கள், பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட ஆரம்பிச்சிட்டா. ஃபஸ்ட்டு காலியாக இருந்துருக்கேன், இப்போ நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்டர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் நல்லாருக்கிட்டே பேசினேன், தூரத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்தேன். கமல் சாரை தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுத்தேன். நான் பேச முடியல, கமலண்ணான்னு கத்தினேன். இவரெல்லாம் இவரெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில், நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், நல்ல ஒரு நடிகை, ஒரு குணச்சித்திர நடிகர். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ரைட், நம்ம வந்து கேமரா லாங்கில் தான் இருந்தேன், அப்படியே கிட்ட போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி கூப்பிட்டேன், சார்னு கூப்பிட்டேன், கை காமிச்சார். இறங்கி வந்து பேசுகிறனாரு, அவர் நிற்கிறார் சுரேஷ் சக்கர, பிக் பாஸ் சுரேஷ் சக்கரவர்த்தி. இவர் எனக்கு முத முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் எப்படிங்க ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் பண்ணுன்னு கேட்டவர். அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். மன உளைச்சல் நான் பண்ண படத்துக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்தாரு. ஷார்ட் ஃபிலிம் கலா மாஸ்டர், கலா மாஸ்டர் வந்துட்டாங்க. கூட்டம் கொஞ்சம் 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 வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கட்டு இல்லாமல் வந்து மேடையே ஃபுல் கூட்டம் ஆகிடுச்சு. நான் காமிக்கிறேன் பாரு, லாஸ்ட்டில் பார்ப்பீங்க. இங்கே அவ்வளோ ரஷ் இருந்துச்சு, நம்மளை வீடியோ கூட எடுக்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அம்பிகா நடிகை, அம்பிகா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்பிகா சிஸ்டர், இவங்க அம்பிகா மேடம் காக்கிச்சாட்டி படத்திலலாம் கமல் சாரோட வேறு லெவல். வானிலே தேனியில் அந்த பாட்டுக்கெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பாங்க. உயர்ந்த உடம்பு படத்திலலாம் கீழே வந்துட்டார். நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி சார் நான் வந்து பேசுகிறேன் சார், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன். அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு, பார்த்தீங்களா, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் நம்ம ரக்ஷிதா, பிக் பாஸ் ஃபேமஸ் ரக்ஷிதா வந்திருந்தாங்க. நான் கொஞ்சம் கிட்ட போயிட்டேன், மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேமராமேன் சார் முன்னாடி போகிறேன். நான் யூடியூப்பை சொல்லிட்டு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டேன். ஸ்டார்ட், ஓகே. கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. நம்ம எம்ஜிஆர் வேலு, நம்ம நகர் நட்சத்திரத்தில் இருக்கிற எம்ஜிஆர் வேலு, எம்ஜிஆர் கேட்டப்பெல்லாம் போடுவார். அவரும் கிளம்பிட்டார் வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு. அடுத்து யார் வரப்போகிறாங்கன்னு பார்த்துனுந்தேன். கூட்டம் நம்ம ராமராஜன் சார், கிரேட் மேன். ஒரு காலத்தில் ரஜினி சார், கமல் சார் கால் ஷீட் கிடைச்சாலும் கிடைக்கும், இவர் கால் ஷீட் கிடைக்காது, அந்த மாதிரி லெவலில் இருந்தார். ரொம்ப நல்ல மனிதர், கிராமத்து நாயகன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வந்தார், அவர் பார்த்து ரொம்ப சந்தோஷம். அட்டி தூள் கலப்புறார் பாருங்கள் தலைவர், ஆண்டவர் வந்துட்டார். ஒரே கத்து விசிலு பறக்குதுங்க, அண்ணா சூப்பராக இருக்கார் பாருங்கள். அப்படியே சின்ன பையன் மாதிரி பனியன்லாம் போட்டுனேன், ஐயோ அப்படியே பெஜாராயிட்டேன் ஒரு செகண்டு பார்த்தா அவரை. கீழேருந்து நானே கத்துனேன், கமலண்ணா கமலண்ணான்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் பார்த்துப்பேன், கமலண்ணா நான் கத்துறது கேட்டிருக்கேன் உங்களுக்கு. இது நான் என் வாய்ஸ் இதில் கேட்குறேன், இதில் கேட்காது, ஏன்னா நான் பேக்ரவுண்ட் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு அந்த கிளிப்பிங்ஸ் நான் போட்டிருப்பேன், கமலண்ணான் கத்தியிருப்பேன். செம்ம கூட்டம்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கே பாருங்கள், அவர் பக்கம் நின்று எடுக்கணும் பார்த்தேன், ஆனால் முடியல. ஸ்டேஜில் பயங்கர கூட்டம், சரி கீழே நினச்சா அவர் அவரோட ஃப்ரேமில் நான் வந்தால் போத சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் நான். அவர் கூட படத்தில் நடிக்கலாம் கூட, ஜஸ்ட் அவர் கூட நிற்கிறதே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே பாருங்க நிற்கிறார் சைடில், கூட்டம் கூட்டம் கூட்டம், அவ்வளோ ஒரு கூட்டம், கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவா ஆண்டவரே, அந்த பாட்டு வேறு போட்டிருந்தாங்க, நாயகன் மீண்டும் வர, அந்த பாட்டு வேறு போட்டிருந்தாங்க. விக்ரம் ஒரே கிளாப் தாங்க, கமல் சார் இருக்கிற களை கட்டிடுச்சுங்க. ஒரு செம்ம ஒரு சூப்பராக இருந்துச்சு அந்த. அப்புறம் அவர் கிளம்பிட்டார். அந்த ஒரு வந்ததுக்கே அந்த ஒரு வாழ்த்து மடல் எழுதுவாங்க இல்லையே, அந்த வாழ்த்து மடல் எழுதிட்டுருக்காரு. நம்ம மணமகன் மணமகனோட வாழ்த்து மடல் நான் எழுதிட்டு வந்தேன் அதில், ஹாப்பி மேரிட் லைஃப்ட்டு. நம்ம அஜித் செந்தில் என் கூட சேலத்துக்கெல்லாம் வந்தார். நான் விஜய் கேட்ட போடுவார், அஜித் கேட்ட போடுவார், அவங்களுடைய ஃபேமிலி ரெண்டு பசங்க, அவங்க ஒய்ஃப் வருவாங்க பாருங்கள். இப்போ அவங்க ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நல்லா கேட்ட வீட்டில் போனால் அவ்வளோ நல்லா அனுசரிப்பாக கவனிப்பாக நல்லா பேசுவாங்க, நல்ல டைப். ஜெயலலிதா கேட்டப்பெல்லாம் போடுவாங்க வேறு லெவலில். அப்புறம் நம்ம சுட்டி டிவி அரவிந்த், நம்மளை பார்த்துட்டு புதிகார் பாருங்க, சுகுமார் பாருங்க, அவங்களை பார்த்துட்டு புதிகார் ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க, எல்லாமே நல்லா நல்லா பழகினாங்க, இங்கிட்ட நல்லா பழகுவாங்க இவங்கெல்லாம். அப்புறம் அப்படியே பார்த்துனே வந்தேன், பேசுகிறாங்க நல்லா, எல்லாம் நல்லா பேசுகிறாங்க. அப்புறம் சரி நம்ம சாப்பிட்லாம், காலைல சரியாக சாப்பிடல, மதியானம் சரியாக சாப்பிடல, சரி வாக்கிங் வேறு போயின்ட்டுருக்கேன், அதுக்கோசம் ஒரு வெட்டு வெட்டிலாம் சொல்லிட்டு போனேன். நாளைக்கு ஒரு பத்து ரவுண்டு எக்ஸ்ட்ரா நடக்க வேண்டியதான் வாக்கிங். அவ்வளோதான். பிரியாணி அங்கே பாருங்கள், மட்டன் பிரியாணி சிக்கன் 65, அவர் குண்டா கிட்ட எடுத்துன நினைக்கிறேன் கேமராவை. எஸ் சூப்பராக இருந்துச்சு பிரியாணி, வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ரொம்ப உண்மை சாமையாக இருந்துச்சு. ரைட், ஓகே, எல்லாம் உட்காந்து நானும் உட்காந்துட்டேன். வச்சோம், ஒரு ஆம்லேட் வச்சாங்க, ஒரு ஸ்வீட் வச்சாங்க, அவர் ஊறுகாய், சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, மட்டன் பிரியாணி. அதை குளோசப்பில் காட்டுற பாருங்கள், ஆவி பறகுதா பாருங்கள், போட்டாங்க. கீழேருந்து கேமரா எடுத்துருக்கேன், நான் எடுத்துருக்கேன், லைட்டாக ஆவி பறகுதா பாருங்கள்,
வாசனையும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு புடி பிடிச்சிட்டேன், நல்லா சாப்பிட்டேங்க. வாக்கிங் போகிறதுல அந்த சமயம் மறந்துட்டேன். நாளைக்கு ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணு நினச்சிட்டு கடைகள் பண்ண நல்லா சாப்பிட்ணும். நல்லா சாப்பிட்டேன், ஃபஸ்ட் கிளாஸ் இருந்துச்சு பிரியாணி, அருமையாக இருந்துச்சு பிரியாணி. சாப்பிட்டேன், அப்புறம் வந்து சிக்கன் 60 வச்சாங்க. ஃபஸ்ட் என்ன வைக்கலேன்னு நினச்சேன் நான். அப்புறம் ஆளுக்கு 2 பீஸ் வச்சாங்க. இவங்க வந்து நிறைய படத்தில் இவங்களை பார்த்துருப்பீங்க. என்கிட்ட என்ன பார்த்த உடனே மொதல் வார்த்தை தம்பி எப்படி இருக்காரு அதான் கேட்டாங்க. பரவாயில்ல, வீடியோஸ் எல்லாம் பார்க்குற நல்லா இருக்குனாங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி நான் கிளம்பிட்டேன். நல்லா பேசணும், ரொம்ப அருமையாக பேசணும், சூப்பராக பேசுனாங்க. நடிகை தான் பார்த்துட்டு நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. பபுல சார் ஒரே சிரிக்கிறாருன்னு பார்த்தாங்க பாருங்க, டிஆர் மாதிரி இருக்கேன்ட்டு. அடுத்து வந்து ரியாஸ் கான், இவர்கிட்டே பேசினேன், நல்லா பேசினார், நல்ல மனிதன். அவங்க ஒய்ஃப்கிட்டையும் பேசினேன், அவங்க ஒய்ஃப் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க, கிளம்பிட்டாங்க டக்குன்ட்டு. அப்புறம் நம்ம விஜயகாந்த் சார், நம்ம மணமகன் மணமகள் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். இந்த வடிவல் சேகர், நான் விஜயகாந்த் குமார் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம். இவங்க வந்து பிரின்ஸ் அஸ்வின் சொல்லிட்டு யூடியூபர், நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளும் அவங்கள ஃபாலோ பண்ணுறோம். இவங்க நல்லா பேசுனாங்க என்கிட்ட. அவங்க ஹஸ்பண்ட்னா ரொம்ப தங்கமானவர், நல்லா பேசுனாங்க என்கிட்ட. ரேகா மேடம், கடலோர கவிதைகள் ரேகா மேடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த புன்னகைமன் படத்துலேயும் அந்த கடலோர கவிதைகள் பேசணும் ரொம்ப பிடிக்கும்ட்டு. அப்படியே வந்தீங்கன்னா நம்ம நக்கீரன் சார், நக்கீரன் கோபால் சார் அவரும் பேசுனார் என்கிட்ட. என்ன பா டிஆர் மாதிரி இருக்கா சிரிக்கிறார் அவர், எனக்கு செம்ம காமெடி ஆகிடுச்சு. அவர் அரவிந்த் சார் போய் காமெடி பண்ணுறாரு, நல்லா பேசுனாங்க எல்லாருமே, ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இவங்க வந்து ஒரு யூடியூபரு, சும்மா மேலே ஸ்டேஜில் ஏறி 2 ஸ்டெப்பு வைக்க சொன்னாங்க. நான் 2 ஸ்டெப்பு வச்சேன், அவனு ஸ்டெப்பு வைக்க சொன்னாங்க. சொல்லி வர தர சொன்னாங்க, சரி இப்படி ஒரு ஸ்டெப் வைங்க, அப்படி ஒரு ஸ்டெப் வைங்க, கையை சுற்றுங்க, தலையாட்டுங்கன்னு. அவ்வளோதாங்க டிஆர் என்ன சிரிக்கிறாங்க. நம்மளுடைய ரசிகை கூட சொல்லலாம். இவங்க வந்து ஃபேஸ்புக் ஃபேமஸ், பிரியா முரளின்றவங்க ரொம்ப நாள் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்கெலாம் பயங்கர ஃபேமஸாக இருக்கிறாங்க. நல்ல டைப், நல்லா பேசுவாங்க எங்கிட்ட, நல்லா அன்பாக பேசுவாங்க. நான் வந்து ரொம்ப பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லா பேசுனாங்க. நம்ம வந்தவங்க எனக்கு ஆச்சரியம், நம்ம சேனல் இவ்வளோ பேர் பார்க்குறாங்களா, பார்த்தவங்க எல்லாரும் பேசுகிறாங்க, எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. நம்ம ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் எடுத்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு கலைஞன் கூறிய மரியாதை யூடியூபர் மூலமாக கட்சிகள் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓகே, அடுத்து என்ன, விஜய் சேதுபதி சார் திடீர்னு வந்துட்டார், எதிர்பார்க்கலாம், நின்றுந்தேன். வந்தவங்க டக்குன்னு எடுக்க பார்த்தா அது உள்ளே போயிட்டார், அவ்வளோ கூட. அப்புறம் ஒரு டான்ஸ் ஆட சொன்னாங்க அண்ணன், டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு, தேங்க்யூ.